ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அரியர் சம்மந்தமாக ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஆனால் இந்த ஒரு வீடியோவில் ரொம்பவே நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க அதெல்லாம். ஏன்னா கொஞ்சம் நான் வெளியே இருக்கிறேன், அது வந்து பஸ் சவுண்டாக அதுன்னு கேட்கும், கொஞ்சம் வருத்தப்படாதீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம உடனே கூட அப்டேட் கொடுக்கணும், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு நான் வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்திருக்க பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, தமிழ்நாடு அரசு ஜிஓ பண்ணிச்சில்ல அரியர் எக்ஸாம் சம்மந்தமாக, அதில் வந்து யூஜிசிக்கு வந்து உடன்பாடை சுத்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து ஹைகோர்ட் வந்து முன் வச்சுருக்காங்க காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம். என்னென்னா, ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் வைக்கும் பொழுது ஏன் அரியர் எக்ஸாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸை பார்த்து யாருமே ஷாக்கிங் ஆக தேவையில்லை. எதனாலனா, ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எவ்வளோ சர்வர் பிரச்சனை வந்துன்னு உங்களுக்கே தெரியும். நார்மலாக ஒரு 200,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருப்பாங்க ஃபைனல் இயர்லேயே, அவங்க எழுதும் பொழுதே அப்படி பிரச்சனை வந்தது. அரியர் வைக்கணும்னா ரொம்பவே கஷ்டம். எப்படின்னா, நிறைய பேப்பர்ஸ் இருக்கும், எல்லா பேப்பருமே இருக்கும். மோஸ்ட்லி யாராவது ஒரு புத்தவங்க இந்த பேப்பரில் அரியர் வச்சுருப்பாங்க, இன்னொருத்தவங்க வேறு பேப்பரில் அரியர் வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது யூனிவர்சிட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பன் பண்ணுறது அண்ட் அதுக்கான டைம் டேபிள் விடுறது எல்லாமே கஷ்டம். ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்லேயே எவ்வளோ சர்வர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்ஸ் வந்து ஆன்லைனில் வைக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் வந்து வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு உடனுக்குடன் சொல்லிவிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.